வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவ நாசிரியர். இந்த வழியில் நம்ம என்னோட இட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கான ஸ்கேன் காப்பி எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டோட ரெஜிஸ்டர் நம்பர் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் தான். சயின்ஸுக்கான தமிழ் மீடியம் ஸ்கேன் காப்பி எப்படி டவுன்லோட் பண்ணுறது, ஸோ இந்த ஸ்கேன் காப்பி இவங்க எப்படி எதுக்கு அப்லோட் எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா, சென்டர் மார்க் வாங்கினதுனால ஒரு மெமரியாக இருக்கட்டும்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ண சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தினா நானும் உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தினா எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். சயின்ஸ் தமிழ் மீடியம் சென்டம் பேப்பர் வந்து பார்த்தினா எப்படி டவுன்லோட் பண்ணுறது ஸ்கேன் காப்பின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு வந்து பார்த்தினா வந்துடுங்க. DGEGOVERNMENT.IN சொல்லுவோம். இதில் நோட்டிஃபிகேஷன் இருக்கும், இதை ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா SSLCன்னு இருக்கும், அதை ஜஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஸ்கேன் காப்பி டவுன்லோடட் டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் ஒரு 6 இருக்கும். நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் கொடுக்குறேன். ஓகே, ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்தாச்சு. கீழே வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுக்கணும். இப்போ நான் டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டேன். இப்போ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா டிக் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன். நான் சர்ச் கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் எத்தனை சப்ஜெக்ட்டுக்கு வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கேன், என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்கேன் காப்பி அப்லோட் பண்ண ஸ்டூடெண்ட்டோடைய டேட் ஆஃப் பர்த் எல்லாம் இருக்குது. அதனால் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ டேப்பில் காட்டும். இப்போ நான் சர்ச் பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஸோ எனக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகிட்டுருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நான் சயின்ஸ் ஸ்கேன் காப்பின்னு இருக்கும், சரிங்களா. நான் போட்ட ரெஜிஸ்டர் நம்பர் டேட் ஆஃப் பர்த்துக்கு சயின்ஸ் ஸ்கேன் காப்பின்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே இங்கே தெரியும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணனா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ஒரு ஸ்கேன் காப்பி சயின்ஸ் தமிழ் மீடியம் டவுன்லோட் ஆகும். ஸோ நீங்களே பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்கேன் காப்பி வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கும் டவுன்லோட் ஆகிடுச்சான்னு சொல்லி மறக்காத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் மார்க்குங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, தமிழ் மீடியம் தான். ஸோ இப்போ பார்க்கலாம். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் காப்பி இருக்கும். 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனில் 75 out of 75 வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. கொஷின் வைஸாகவும் பேஜ் வைஸாகவும் வந்து பார்த்தீங்கன்னா 75 out of 75 ப்ளஸ் ப்ராக்டிக்கல் வந்து ஒரு 25 வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்கன்னு ஒன் பை ஒன்றா பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேர்வு எழுதுபவர் செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை என்னென்னு சொல்லி காமன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாமில் தானே ஆன்சர் ஸ்கிரிப்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா சைடில் இந்த மாதிரி DGESSLCன்னு வந்து பார்த்தீங்கன்னா சீல் வந்து வச்சுருப்பாங்க. பேப்பர் வேல்யூவேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் பேப்பர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹால் சூப்பரேஷர் கலெக்ட் பண்ணி சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணுறதுக்கோசரம் டிஜிஇ சீல் வைப்பாங்க. ஸோ இதில் இந்த தமிழ் மீடியம் ஆன்சர் ஸ்கிரிப்ட்டுங்கிறதுனால சென்டர் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஈஸியாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 1 mark வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 12 கரெக்டாக எழுதியிருக்காங்க. இப்படி தான் வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷனில் 10th பண்ணியிருக்காங்க. ஸோ கொஷின் வைஸாக இப்போ 12th கொஷனுக்கு ஆர் சி நோமோ அப்படின்னா 12th கொஷனுக்கு நேரம் 1 mark. கொஷின் வைஸாகவும் பேஜ் வைஸாகவும் எவ்வளோன்னு சொல்லி என்டர் பண்ணுவாங்க மார்க்கிங் ஸ்கீமில். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ரெண்டு பேஜிலும் ஈக்குவலாக 12 mark வந்திருக்கு. அதே மாதிரி பகுதி 2 தோற்ற வெப்ப விரிவு குணகம் என்றால் என்ன, ஓரளவு வெப்பநிலை உயர்வால் திரவத்தில் அதிகரிக்கும் தோற்ற பருமனுக்கும் திரவத்தின் ஓரளவு பருமனுக்கும் உள்ள தகவல், அடுத்து ஸ்க்ராட்ச்னா என்ன, ஸ்க்ராட்ச் சரளத்தை திறக்கும் போது கிடைக்கும் பின்னணியே ஸ்டேஜ் என்பர், பின்மூளையின் பாகம் சிறுமூளை பான்ஸ் முகுளம், அடுத்து சம்முக்கான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதயத்தோட ஃபேஸ் மேக்கர்னா என்ன. ஸோ இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 2 mark ஃபுல்லாக வாங்கியிருக்காங்க. கீ பாயிண்ட்டை கரெக்டாக எழுதி அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க, கீ பாயிண்ட் ஹைலைட் பண்ணியிருக்காங்க, அதனால் மார்க் ஃபுல்லாக போட்டிருக்காங்க. கோலோஸ்ட்ரோம்னா என்ன, ஸோ சிம்பிள் கான்செப்டில் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க. குழந்தை பிறப்பிற்கு பிறகு சுரப்பியிலிருந்து முதன் முதலில் வெளிவரும் பால் கோலோஸ்ட்ரோம் எனப்படும். ப்ரோலாக்டின் ஆக்சிடோசின் இரும்பானது ஈரக்காற்றுடன் வினைபுரிந்து பழுப்பு நீரேறிய பெரிகாக்சைடை உருவாக்கிறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ரஸ்ட் ரியாக்ஷன் எழுதியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முயலுடைய பல் வாய்ப்பாடு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்சிசர் 2x1
கேன் இஸ் 2/1. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷில் எழுதுனாலும் தமிழ் எழுதுனாலும் மார்க் முழுமையாக கொடுத்துருக்காங்க. வட்டார இன தாவரவியல்னால் என்ன? ஒரு குறிப்பிட்ட பகுதியில் உள்ள தாவரங்கள் அப்பகுதியில் உள்ள மக்களுக்கு வழிவழியாக பயன்படுகிறது, முக்கியத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து உங்களுக்கான 10th பப்ளிக் எக்ஸாம் ஸ்கேன் காப்பி. இவங்க சயின்ஸ் தமிழ் மீடியத்துக்கு அப்ளை பண்ணியிருக்கிறதுனால சயின்ஸுக்கு மட்டும் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதர் சப்ஜெக்ட்டுக்கும் வந்து பார்க்கலாம். ஸோ உங்களால் டவுன்லோட் பண்ண முடியல ஸ்கேன் காப்பி, இதுக்கு மெயினாக நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். அப்ளை பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய ஸ்கேன் காப்பியை பார்க்க முடியும். வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் டேட் ஆஃப் பர்த், ரெஜிஸ்டர் நம்பரை. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்கேன் காப்பி எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். லிங்க்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நான்மய நிலை தாவரங்கள் நன்மை பயக்கக்கூடியவை. நான்மய நிலை தாவரங்கள் பெரும்பாலும் அளவில் பெரிய பழம் மற்றும் பூக்களை உண்டாக்கும். நியூரான்களுடைய வகைகள் ஒருமுனை நியூரான், இருமுனை நியூரான், பலமுனை நியூரான். அடுத்து நீர்த்த நைட்ரிக் அமிலம் காரணம் அலுமினியத்தின் மேல் ஆக்சைடு படலம் உருவாவதால் அதன் வினைப்படும் திறன் தடுக்கப்படுகிறது. மோல்களின் எண்ணிக்கை மூலக்கூறுகளுடைய எண்ணிக்கை போய் அவகோற்றாய் எண். ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தமனி மற்றும் சிறைக்கு உள்ள வேறுபாடு, இது வழங்கும் குழாயின்னு சொல்லுவோம், இது பெரும் குழாயின்னு சொல்லுவோம், இளஞ்சிவப்பு நிறத்தினை உடையது, சிவப்பு நிறத்தினை உடையது, உடலின் ஆள் பகுதியில் அமைந்துள்ளது, உடலின் மேற்பகுதியில் அமைந்துள்ளது, உள்ளீடு வால்வுகள் கிடையாது, உள்ளீடு வால்வுகள் உண்டு. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 7 mark கொஷின்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து 10th வகுப்பு மாணவர்கள் உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்து பேப்பர் வேல்யூஷன் பண்ணக்கூடிய ஸ்டாப் வந்து வேல்யூஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் நான் செக் பண்ண வரைக்கும் டோட்டலும் கரெக்டாக இருக்குது, வேல்யூஷன் பண்ணதும் கரெக்டாக வேல்யூஷன் பண்ணியிருக்காங்க, எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஏன்னா சென்ட மார்க் வந்து பார்த்தோன்னா வாங்குறது ஒரு பெரிய சாதாரணமான காரியம் கிடையாது. இவங்க எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டிருப்பாங்க, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சனு, இன்டீரியரு, புக் பேக்லாம் எத்தனை டைம் எழுதி பார்த்துருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா 10th standard சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் ரெடிஷன் கேம்பில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 75 out of 75 வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப பாராட்டுறதுக்குரிய ஒரு விஷயந்தான். ஸோ நிறைய பேர் சென்டம் எடுத்துட்டமே நம்மளோட ஆன்சர் ஸ்கிரிப்டை இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் சென்டம் எடுத்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, நான் என்னோடய ஆன்சர் ஸ்கிரிப்டை வாங்கி நான் பார்க்குறேன், என்னோடய ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு யூஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த அமௌண்ட்டை கொடுத்து ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ எப்படி அவங்களோட ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணி வீடியோவாக போடுங்கன்னு சொல்லி நமக்கு சொன்னாங்க. அதனால தான் இப்போ நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10th முதலாக ஸ்கேன் காப்பி நம்ம சேனலில் வந்து பார்த்தோன்னா அப்டேட் பண்ணுறோம். ஸோ அடுத்தடுத்து நம்ம தமிழ், மேக்ஸு, சோஷியல் சயின்ஸு, இங்கிலீஷ் மீடியத்துக்கும் அப்லோட் பண்ணுவேன். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா ஸ்கேன் காப்பி வந்து பார்த்தோன்னா அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ மெயினாக ஸ்கேன் காப்பி 10th சயின்ஸில் 100 எடுத்தவங்க தான் அதிகமாக வந்து என்னை அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இங்கிலீஷ் மீடியம் ப்ரெசன்டேஷன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.